டேய் டேய் சாயங்கால நீ சினிமாக்கு வர ஓகே டேய் இவனும் சாயங்கால சினிமாக்கு வரானடா பாக்க பாக்க அவளை ரொம்ப பிடிக்குதுடா யார் மச்சான் உன் தங்கச்சி என்னது யா தங்கச்சி உனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்காடா ஐயோ நம்ப முடியலையே தார் ரோட் மாதிரி இருக்கிற என் தங்கச்சி தங்க பழம் மாதிரி இருக்கு உனக்கு பிடிச்சிருக்குனா இது என் தங்கச்சி பண்ண அதிர்ஷ்டம் மச்சான் அர்ஜென்ட் எங்க அப்பா அம்மா பேசி என் தங்கச்சி கருப்பாய வரதட்சணை கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன் டேய் கருமாண்டி முத்து நான் சொன்னது உன் கறி கட்ட தங்கச்சி பத்தி இல்லடா இந்த செர்ரி தங்கச்சி பத்தி கலரை பார்த்து ஏமாந்துறாதடா மச்சான் என் தங்கச்சி கலர் எப்பவும் மாறாது இது எப்ப வேணாலும் மாறிடும் இந்த வேளக்கென தத்துவம்லாம் பேசாத நீ ஓகே சொல்லிட்ட மச்சான் அதுக்கு அவ ஓகே சொல்ல வேணாமா ஏ மேல லவ் இல்லாம போயிருந்தா சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு கேடுன்னு என்கிட்ட சொல்லிருக்க மாட்டான் எல்லா சிகரெட் பட்டியிலும் தான் புகை பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடுன்னு போட்டுருக்காங்க அதுக்காக கம்பெனி காரனுக்கு மேல காதல் நடத்தமா லவ் கேலி பண்ணா இப்படிதான் மூஞ்சி பேந்துரும் டேய் லவ்னால ரிஸ்க்டா எனக்கு ரிஸ்க்னா லவ்டா மனுஷன் பரிதாபப்படுவான் நந்து டாடி ஹாய் டாடி என்ன டாடி திடீர்னு வந்திருக்கீங்க ஒரு சின்ன கேஸ் விஷயமா கோர்ட் வரைக்கும் வந்தமா என்ன டாடி இது எப்ப பார்த்தாலும் கோர்ட் கேஸ் வெட்டு குத்துன அலைஞ்சிட்டு இருக்கீங்களே வேற வழி இல்லமா அது சரி காலேஜ்லாம் எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு டாடி நீங்க என்ன சின்னமா நம்ம ஊர்ல அவ்வளவு பள்ளி கூட இருக்கு அதெல்லாம் விட்டு புட்டு இவ்வளவு தூரம் வந்து இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்க டேய் இது பள்ளி கூட இல்லடா காலேஜ் காலேஜா அம்மா சின்னமா இங்க யாராவது வம்பு பண்ணானா சொல்லுங்கம்மா வெட்டி போடுறோம் எல்லாரையும் வரம்மா சாயங்காலம் முடிஞ்சா வந்து உன்ன பாத்துட்டு வர நந்து பாய் என்னடி இது எனக்கு கிளாஸ் செம்ம போற சரி எக்ஸ்கியூஸ் மீ ஹாய் ஆல்ரெடி நான் சாரி சொல்லிட்டேன்ல மறுபடியும் என்ன இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை சொல்லணும் ஐ லவ் யூ சொல்ல போறானோ என்னடி அது மூணு வார்த்தைங்க நம்மளது ரெண்டு தான் என்ன சிகரெட் புடிச்சா கேன்சர் வரும் உடம்பு கெட்டு போயிடும்னு என் மேல எவ்வளவு அக்கறையோட அட்வைஸ் பண்ணியும் கேட்காம இருந்ததுக்கு ஒரு ஸ்ட்ராங் சாரி நான் சிகரெட் பிடிக்கிறத நிறுத்த வச்சதுக்கு சின்சியரா ஒரு தேங்க்ஸ் நீங்க சிகரெட் பிடிக்கிறத விட்டீங்களா நந்து ஏ பேச்சு கேட்டு சிகரெட் விட்டதுக்கு தேங்க்ஸ் பேச்சு கேளமா திட்டனதுக்கு ஓ சாரி இந்த சுப சந்தர்ப்பத்துல ஒரு சின்ன பார்ட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் 1 கோல் காபி நீ மட்டும் குடும்ப கட்டுப்பாடு பத்தி அட்வைஸ் பண்ணேன்னு வெச்சுக்கோ ராத்திரில ஒரு பைய கூட லைட் அணைக்க மாட்டான் நீங்க ஓவரா புகழ்றீங்க சத்தியமா நந்து ஓ வாய்ஸ் காபி ஒரு பவர் இருக்கு டேய் வாங்கடா உங்களுக்கு கிடைச்ச இடத்துல உட்கார்ந்துகிட்டு புடிச்சதால ஆர்டர் பண்ணிக்கங்க இவங்களையும் கூட்டி வந்த நீ என் தங்கச்சி சொன்னான் சிகரெட் குடிக்கிறத விட்டுட்டல்ல அவனால தான் பார்ட்டி குடுக்கறேன்னு சொல்லி கூட்டி வந்திருக்கேன் மொத்தம் எல்லாரையுமா மொத்த காலேஜ்ல எல்லாத்தையும் கூப்பிட்டேன் கிளாஸ் பிடிச்சோம் மீதி பேர் வந்துருவாங்க ஓகே மச்சி நீ இப்ப உட்காந்து எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணு தேங்க்யூ தேங்க்யூ ஏ பேரர் கேக்குறது எல்லாத்தையும் குடியா என்ன அப்படி பாக்குறீங்க நீ காபி சாப்பிடுற ஸ்டைல் சூப்பர் தேங்க்யூ ஓகே பை கிளம்புறியா காபி ஓவர் பார்ட்டி ஓவர் பை பை சார் பில் எவ்வளவு ஆச்சு ஜஸ்ட் 20,000 பில்லி எனக்கு ட்ரீட் உனக்கா நீ நாசமா போயிடுடா உனக்கு ஃபர்ஸ்ட் டேட் நடக்காது எதுக்கு இப்ப மயங்கணும் தான் டேய் 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 லூஸ் பேப்பர் எடுத்து போறா பாரு ஏன்டா ஏன்டா நிம்மதியா இருக்கு
ஹோ வந்துருச்சு வந்துருச்சு அப்ப செவுத்து பக்கமா போய் அடி அடி பொண்ணு வந்துருச்சுடா எங்கட போய் ஓடிற டென்ஷன்டா நீ ஏதோ பெரிய புட்டிங் நடிகன் பில்ட் அப் கொடுத்த ஏய் காமெடியை கம்மியா எட போடாத தம்பி சந்தானம் ஹீரோவா நடிச்ச படம் சில்வர் ஜூப்ளியா ஓடி இருக்கு அதே மாதிரி தான் என் படமும் இவர் என்னோட ஒண்ணு விட்ட சித்தப்பாவுக்கு ரெண்டு விட்ட மச்சான் எனக்கு ஒரே ஒரு மாமா எங்க வாங்க மாமா வாங்க ஓவர் ஆக்சன் பண்ணினா மூஞ்சி பேந்துறோம் ஆக்சன் அம்மா நான் குடுக்கற இஃப்தார் விருந்தை நீ ஏத்துக்கணுமா இஃப்தார் விருந்து குடுக்கிறது ரம்ஜானுக்குடா ஏதோ ஒரு விருந்து ஏத்துக்கணுமா ப்ளீஸ் ஆக்சுவலி இந்த பார்ட்டி எதுக்குன்னு சொல்லுங்க முதல்ல எந்த பார்ட்டி பத்தி நான் இப்ப சொல்லணும் பேச்சுலர் பார்ட்டி गर्ल्स பார்ட்டி கே பார்ட்டி எந்த பார்ட்டி ஏ உன்ன ஓகே கூல் கூல் என்ன சிகரெட் மறக்க வச்சல்ல அதுக்கு தான் பார்ட்டி அவ்ளோதானே வேற எதுவும் இல்லையே அவ்ளோதானன்னா அவ்ளோதா வேற எதுவும் இல்லையன்னா வேற எது இருக்குன்னு அர்த்தம் என்ன இருக்கு ஒண்ணு இருக்கு என்ன அதான் ஏதோ ஒண்ணு இருக்கு அது என்னன்னு தான் எனக்கு புரிஞ்சு தொலை மாட்டேங்குது ஒரு சில நேரம் புரியற மாதிரி தான் இருக்கு ஆனா ஒரு மண்ணு புரிய மாட்டேங்குது ஆக்சுவலி என் நிலமை என்னன்னு எனக்கு கிளியரா புரியுது அம்மா என் நிலமை என்ன உனக்கு என்ன புரிஞ்சது நீ என்ன லவ் பண்றியோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு ஏ மேல இப்படி ஒரு பேட் இம்ப்ரஷன் வச்சிருக்கியா நான் உன்னை லவ் பண்றனோங்கற டவுட்டே உனக்கு வேண்டாம் தேங்க் காட் கன்ஃபார்ம் லவ் பண்றோம்ல ஹாய் ஹேட் வாட் எஸ் ஐ ஹேட் யூ ஏய் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஹாய் ஹேட்னு சொல்ற ரொம்ப டென்ஷன் ஆயிட்ட போல இருக்கு ஓகே உனக்கு பிடிச்ச வார்த்தைய சொல்லட்டுமா கங்கிராட்ஸ் நந்து ஓ லைஃப் செட்டில் ஆயிடுச்சு நினைச்சுக்கோ ஹா சார் உன் மேல ரொம்ப ரொம்ப உயிர் வச்சிருக்காரு ஐ லவ் யூ அடியே ஐ லவ் யூ சொல்றதுக்கு வெக்கமா இருந்தா ஒன்னு பண்ணு பாரத் ராஜா படத்துல வர மாதிரி ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டு வா சாருக்கும் லவ் மேட்டர் கிளியரா புரிஞ்சிரும் தில்லடி தில்லடி அடியந்தன் கண்மணி ஒரு
நான்